गुड मॉर्निंग स्टूडेंट्स केमिस्ट्री नेक्स्ट ना पाक लेसन चेंजेस अराउंड अस नम्मे चुट्टी उल्ले मात्रंगल चेंजेस नम्मे सुत्ती नरिया चेंजेस नडंदिरुत्तु इरुक्कु नीगे सिक्स स्टैंडर्ड नीगे टाइप्स ऑफ चेंजेस नीगे नरिया पढ़िच्चिरुप्पींगे स्लो चेंजेस फास्ट चेंजेस डिसरबल चेंजेस अनडिसरबल चेंजेस पीरियाडिक चेंजेस नॉन पीरियाडिक चेंजेस फिजिकल चेंजेस केमिकल चेंजेस இந்தமாதிரி ரிவர்சபிள் சேஞ்சஸ் இர்ரிவர்சபிள் சேஞ்சஸ் இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் சேஞ்சஸ் வந்து நீங்கள் படிச்சிருக்கீங்க. இப்போ நம்ம அரவுண்டஸ் நம்ம சுற்றி பார்த்திங்கன்னா மிக முக்கியமான சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஃபிசிக்கல் சேஞ்சஸ் அண்டு கெமிக்கல் சேஞ்சஸ். நிறைய சேஞ்சஸ் இருக்குது. இதில் சேஞ்சஸ் டேக் பிளேஸ் அரவுண்ட் அஸ் ஆல் த டைம். நம்மளை சுற்றி எல்லா நேரங்கள்லையுமே இந்த சேஞ்ச் அப்படிங்கிறது நடந்துகிட்டு தான் இருக்குது. சேஞ்ச் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இனிஷியல் ஸ்டேஜுக்கும் அந்த ஃபைனல் ஸ்டேஜுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த இதுதான் நம்ம சேஞ்ச் அப்படிமோ. என்ன மாறி இருக்குது, ஆரம்பத்தில் எப்படி இருக்குது, இப்போ எப்படி இருக்குது, இது இடைப்பட்ட இதில் வந்து என்ன வித்தியாசம் இருக்குங்கிறது தான் நம்ம சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். இது நம்ம ஆல் த டைம் எல்லாமே நம்மளை சுற்றி நடந்துகிட்டு தான் இருக்குது. எல்லா இடங்கள்லையுமே பார்த்திங்கன்னா இந்த ஃபிசிக்கல் சேஞ்சஸ் கெமிக்கல் சேஞ்சஸ்ங்கிறது இருந்துகிட்டு தான் இருக்குது. சரி, ஃபஸ்ட்டு நம்ம அந்த லெசனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபிசிக்கல் சேஞ்சஸ்னால் என்ன, ஃபஸ்ட்டு சேஞ்சஸ்னால் என்ன, அதுக்கான டெஃபினேஷன் என்ன, ஃபிசிக்கல் சேஞ்சஸ்னா என்ன, அப்புறம் கெமிக்கல் சேஞ்சஸ்னா என்னங்கிற டெஃபினேஷன் நம்ம ஒரு தடவை பார்த்துட்டு அப்புறம் நம்ம லெசனுக்குள்ளே போகலாம். பாருங்கள், இட் இஸ் த அப்சர்வபிள் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இனிஷியல் ஸ்டேட் அண்ட் த ஃபைனல் ஸ்டேட் ஆஃப் எனி சப்ஸ்டன்சஸ். எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, ஆரம்பத்தில் எப்படி இருக்குது, இப்போ எப்படி இருக்குது, இதனுடைய வித்தியாசம் தான் நமக்கு வந்து சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு விதை, ஒரு சீட், ஏதாவது இப்போ படிச்சுருப்பீங்க, ஜெர்மினேஷன் ஆஃப் சீட்ஸ், விதை முளைத்து மரமாதல், ஜெர்மினேஷன் ஆஃப் சீட்ஸ். ஒரு விதையை நம்ம புதைச்சி வைக்கிறோம், சில வருடங்கள் கழித்து பார்த்தா அது பெரிய மரமாக இருக்குது, இதுதான் சேஞ்சஸ். ஒரு மில்க்கு, கர்லிங் ஆஃப் மில்க், பால் வந்து தயிராக மாறிடுது, சேஞ்சஸ். ஆரம்பத்தில் எப்படி இருக்குது, இப்போ எப்படி இருக்குது இல்லையா. அந்த மாதிரி மெல்ட்டிங் ஆஃப் ஐஸ், ஐஸாக இருக்குது, மெல்ட் ஆச்சு என்ன ஆகுது, வாட்டராக மாறுது இல்லையா. எவாப்ரேஷன் ஆஃப் வாட்டர், தண்ணியாக இருக்குது, அப்புறம் பார்த்தா வேப்பராகிடுச்சு. ஸோ அதனுடைய இதுதான் வந்து சேஞ்சஸ். ஆரம்பத்தில் எப்படி இருக்குது, இப்போ எப்படி இருக்குது, இதில் இருக்கக்கூடிய அந்த டிஃப்ரென்சஸ் தான் வந்து நம்ம வந்து சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறோம். சேஞ்ச் இஸ் த லா ஆஃப் த நேச்சர், அது ஒரு இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. இன் அவர் டே டு டே லைஃப் வி சி மெனி சேஞ்சஸ் அரவுண்ட் அஸ். அன்றாட நம்ம தினந்தினமும் சில மாற்றங்களை பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இப்போ நம்ம வீட்டுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா மெல்ட்டிங் ஆஃப் ஐஸ் அப்படின்னு நமக்கு தெரியும், பனிக்கட்டி உருகுதல் நம்ம வீட்டில் பார்க்கலாம். எவாப்ரேஷன் ஆஃப் வாட்டர், நீர் ஆவியாக மாறுறது, அதுவும் பார்க்கலாம். இரும்பு துருப்பிடிக்கிறது, அதுவும் பார்க்கலாம். ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபுட்டு, சமைக்கிறோம், அதுவும் பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் நம்ம டெய்லியுமே நம்ம வீட்டில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். வெதர் சேஞ்சஸ் த பீரியாடிக்லி, டெய்லி அல்லினா சீசன்லி, தினந்தினம் இப்போ பகல் வருது, இரவு வருது, டே அண்ட் நைட்டு சொல்லலாம். இந்த சீசன் மாறுது, ரெயின் சீசன், வின்டர் சீசன், இந்த மாதிரி சீசன்களை வந்து வித்தியாசங்கள் தெரியும், அதுவும் சேஞ்சஸ் தான். ஏ பேப்பர் பர்ன்ஸ் ரீட்லி வைல் இட் டேக்ஸ் ஏ ஃபியூ டேஸ் ஃபார் அண்ட் அயன் நெயில் டு ரெஸ்ட். அதாவது இந்த பேப்பர் வந்து எரிக்கிறோம், சாம்பலாகிடுது, ஒரு கொஞ்ச நேரத்துலேயே சாம்பலாகிடுது, அப்போது சேஞ்சஸ் ஆகிடுச்சு. இட் டேக்ஸ் ஏ ஃபியூ டேஸ் ஃபார் அண்ட் அயன் நெயில் டு ரெஸ்ட். அயன் நெயில்னால் இரும்பாணி, இரும்பாணி துருப்பிடிச்சிருச்சு, அப்போ சேஞ்ச் ஆகிடுச்சு, அதுக்கு சில நாட்கள் ஆகும். இட் டேக்ஸ் ஏ ஃபியூ ஹார்ஸ் ஃபார் மில்க் டு டேர்ன் இன் டு கர்டு. பால் வந்து தயிராக மாறுறதுக்கு சில மணி நேரங்கள் ஆகுது, சில மணி நேரங்களுக்கு அப்புறம் அது தயிராக மாறிடுது, இப்போ சேஞ்ச் ஆகிடுச்சு. வெஜிடபிள்ஸ் கெட் சாஃப்டன் இன் டு ஃபியூ மினிட்ஸ் வென் குக்குடு. காய்கறிகள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆகுது, எல்லாமே சமைஞ்சு சமைச்சிடுச்சு, சமைச்சோம்னா அது வேற ஒன்றா மாறிடுது. அதுதான் இந்த மாதிரி, இது எல்லாமே சேஞ்சஸ் தான். அதுக்கு வந்து இந்த பீரியாடிக்கலி கால இடைவெளிகள் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு மாதிரி, சில ஒவ்வொரு சேஞ்சஸுக்கும் சில மாற்றம். இப்போ ஒரு குழந்தை உடனே பெரிய ஒரு பையனாக எப்படி மாறும், ஒரு வயசில் ஒரு மாறும் சேஞ்சஸ் இருக்கும், ரெண்டு வயசில், பத்து வயசில், இருபது வயசில், ஒவ்வொரு வருஷமும் அதனுடைய உருவமைப்பு எல்லாம் மாறிட்டே தான் இருக்கும். அப்போ அதுக்கு வந்து சில ஆண்டுகள் ஆகும். அப்போது இந்த கால அளவு பீரியாடிக்கலிங்கிறது வந்து வித்தியாசம் இருந்துக்கிட்டே இருக்கும், ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு சேஞ்சஸுக்கும் ஒரு வித்தியாசம். சில நிமிடங்களில் மாறக்கூடியது, செகண்ட்ஸில் சேஞ்சஸ் ஆகும் இருக்குது.
சில ஹார்ஸ் சம் ஹார்ஸ் சில மணி நேரங்களில் வந்து ஹவர்ஸில் மாறதும் இருக்குது, டேஸில் மாறக்கூடியதும் இருக்குது. ஸோ அந்த டைமிங் அப்படிங்கிறது நமக்கு இருக்கும். ஸோ இது எல்லாமே சேஞ்சஸ் தான். த செட் சேஞ்சஸ் ஆர் அக்கமனிட் பை சேஞ்ச் இன் ப்ராப்பர்ட்டிஸ் லைக், இப்போ எதெல்லாம் நம்ம வந்து சேஞ்சஸ் ஆகுது ப்ராப்பர்ட்டிஸ், இது தான் ஷேப் மாறும், கலரு, டெம்பரேச்சர், பொசிஷன் அதனுடைய நிலை, அண்ட் காம்போசிஷன் அதனுடைய இயல்புகள், இது எல்லாத்துலேயும் மாற்றம் இருக்கும். சம் சேஞ்சஸ் கேன் பி அப்சர்வ்ட் வைல் சம் ஆர் நாட் பாசிபிள் டு நோட்டீஸ், சிலதை நம்ம பார்க்க முடியும், சில சேஞ்சஸ் நம்மளால் பார்க்க முடியாது அப்படிங்கிறான். ஸோ இது எல்லாமே சேஞ்சஸ். இப்போ சேஞ்சஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இதில் நம்ம வந்து ஃபிசிக்கல் சேஞ்சஸ்னால் என்ன, கெமிக்கல் சேஞ்சஸ்னால் என்ன? ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் சேஞ்சஸ். ஃபிசிக்கல் சேஞ்சஸ் ஆர் த டெம்பரரி சேஞ்சஸ், டெம்பரரி தான், கொஞ்சம் நேரமாக தான் அந்த மாற்றம் இருக்கும், அது வேற ஒன்றா மாறிடும். ஒரு ரப்பரை வந்து இழுக்கிறோம், பெருசாகிடுச்சு, விட்டோம்னா பழையபடி வந்துருச்சு, அப்போ இழுத்தோம்னா பெருசாகிடுச்சு, அப்படி பெருசாகவே இல்லையே, கொஞ்சம் நேரம் பெருசாக இருந்துச்சு, விட்டுட்டோம்னா பழையபடியே வந்துருச்சு. ஐஸ் க்யூப்பு ஹீட் பண்ணுறேன், வாட்டராக மாறிடுச்சு, ஐஸ் க்யூப்பு சாலிடு, அப்போ சாலிடாகவே இருக்க வேண்டியது தானே, அப்போ என்னாச்சு, லிக்விடாக மாறிப்போச்சு, அதுவும் டெம்பரவரி தான். அந்த லிக்விடை மறுபடியும் நம்ம ஃப்ரீஸ் பண்ண என்ன ஆகும், திரும்பவும் சாலிடாகவே வந்துடும். ஸோ ஃபிசிக்கல் சேஞ்சஸ் எல்லாமே டெம்பரவரி சேஞ்சஸ் தான். இரண்டாவது ரிவர்சபிள், மீண்டும் பழையபடி வந்துடும். தி விச் தர் இஸ் சேஞ்ச் இன் த ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ், அப்பியரன்ஸில் மாற்றம் இருக்கும், தோற்றத்தில் மாற்றம் இருக்கும், ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் மாற்றம் இருக்கும். ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்னால் என்னென்ன சொன்னேன், ஷேப்பு, கலரு, சைஸு, டெம்பரேச்சர், அதனுடைய ஸ்டேட்டு, இதெல்லாமே தான் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். இதில் சேஞ்சஸ் இருந்தால் அது ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் சேஞ்சஸ் இருந்தால் அது ஃபிசிக்கல் சேஞ்சஸ் தான். கெமிக்கல் காம்போசிஷனில் எந்த மாற்றமும் இருக்காது. ஐஸ் க்யூபாக இருந்தாலும் H2O தான், வாட்டராக இருந்தாலும் H2O தான், வாட்டர் வேப்பராக இருந்தாலும் H2O தான். நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம், த்ரீ ஸ்டேட்ஸில் வரக்கூடிய ஒரே ஒரு மேட்டர் எதுன்னா அது வாட்டர். ஸோ இதெல்லாமே நமக்கு ஃபிசிக்கல் சேஞ்சஸ். ஹியர் நோ நியூ சப்ஸ்டன்ஸ் இஸ் ஃபார்ம்டு, புதிதாக எந்த ஒரு பொருளும் அது உருவாகாது. ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு பேப்பர் இருக்குது, நாலு பீஸாக கட் பண்ணிட்டேன், இப்போ நாலு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது, குட்டி குட்டியாக சின்ன சின்னதாக நாலு பீஸஸ், ஸ்மால் பீசஸாக பண்ணிட்டேன். அப்போ நாலு பீஸாக ஃபோர் பீசஸாக பண்ணாலுமே அது வந்து பேப்பராக தான் இருக்குது, வேறு ஒன்றா மாறலை, அதனுடைய அப்பியரன்ஸ் மாறிடுச்சு. ஒரே பேப்பர் ஷீட்டாக, ஒரே ஷீட்டாக இருந்துச்சு, இப்போ நாலு பீஸாக கட் பண்ணியிருக்கேன், அப்போ முன்ன எப்படி இருக்குது, இப்போ எப்படி இருக்குது, சேஞ்ச் ஆகிடுச்சு. ஆனால் அதனுடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸும் கெமிக்கல் காம்போசிஷனும் மாறலை, பேப்பர் பேப்பர் தான், ஆனால் அதனுடைய அப்பியரன்ஸ் மாறிடுச்சு, அதனுடைய சைஸ் மாறிடுச்சு, அதனுடைய ஷேப் மாறிடுச்சு. ஸோ அது ஃபிசிக்கல் சேஞ்ச் அப்படிங்கிறோம். எக்ஸாம்பிள், மெல்டிங் ஆஃப் ஐஸ், த சொல்யூஷன் ஆஃப் சால்ட் ஆர் சுகர். சொல்யூஷன் ஆஃப் சால்ட் ஆர் சுகர், இப்போது தண்ணியில் உப்பு போட்டு கரைக்கிறோம், கரைஞ்சாலும் உப்பு எங்கேயும் காணாமல் போகலை, அங்கே தான் இருக்குது, சொல்யூஷனாக இருக்குது, சால்ட்டு சொல்யூஷனாக இருக்குது. சுகரை போட்டு தண்ணியில் கரைக்கிறோம், எங்கேயும் போகலாம், அங்கே தான் இருக்குது, ஏன்னா அது டிசால்வில் இருக்குது, டிஸ்சொல்யூஷனாக இருக்குது, கரைந்த நிலையில் இருக்குது, எங்கேயும் காணாமல் போகலை. அப்போ இது எல்லாமே வந்து ஃபிசிக்கல் சேஞ்சஸ் தான். ஸ்டிச்சிங் ஆஃப் ரப்பர் பேண்ட், ரப்பரை பிடிச்சி நல்லா இழுக்கிறோம், பெருசாக போயிடுச்சு, விட்டோம், பழையபடியே வந்துருச்சு. ஸோ அதுவும் ஃபிசிக்கல் சேஞ்சஸ் தான். அடுத்தது கெமிக்கல் சேஞ்சஸ்னால் என்ன? கெமிக்கல் சேஞ்சஸ் ஆர் த பர்மனன்ட் சேஞ்ச் இன் விச் தெர் இஸ் சேஞ்ச் இன் த கெமிக்கல் காம்போசிஷன் அண்ட் நியூ சப்ஸ்டன்ஸ் இஸ் ஃபார்ம்டு. இது ஒரு பர்மனன்ட் சேஞ்ச், மாறிடுச்சுன்னா திரும்பவும் பழைய மாதிரி மாறாது, ஆரம்பத்தில் எப்படி இருந்துச்சோ அது மாதிரி மாறாது, ஒரு தடவை சேஞ்ச் ஆனதான் சேஞ்ச் ஆனது தான். கர்லிங் ஆஃப் மில்க், பால் தயிராக மாறுதல், பால் தயிராக மாறுச்சுன்னா திரும்பவும் தயிராக மாறினா மாறினது தான், திரும்ப அது பாலாக மாறாது. அரிசியை நம்ம சமைச்சிட்டோம், சாப்பாடு ஆகிடுச்சுன்னா திரும்ப உனக்கு அரிசியாக வராது. மாவு இட்லியாக மாறி போச்சுன்னா இட்லி திரும்பவும் மாவாக வராது, பேட்டர் இன் டூ இட்லி வராது. அப்போது மீண்டும் தன் பழைய நிலைக்கு வராது, புதிதாக ஒரு பொருள் உருவாகிருக்கும், நியூ சப்ஸ்டன்ஸ் ஃபார்ம்டு. கண்டிப்பாக ஒரு புது பொருள், புதிய பொருள், நியூ சப்ஸ்டன்ஸ் இஸ் ஃபார்ம்டு, புதி பொருள் ஒன்று உருவாகும், அதனுடைய பண்புகள் மாறும், இர்ரிவர்சிபிளாக இருக்கும். அதனால் கெமிக்கல் சேஞ்ச், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் சேஞ்சஸ் இருக்கும், கெமிக்கல் காம்போசிஷன் மாறி இருக்கும். ரஸ்டிங் ஆஃப் அயர்ன், இரும்பு துருப்பிடிக்குது, இரும்பாக இருக்கும்போது அது எப்படி இருக்குது, துருப்பிடிச்சி போச்சுன்னா அது வேற ஒன்றா மாறிடுது, அயன் ஆக்சைடு. அப்போ ரஸ்டிங் அப்படின்னு நடக்கணும்னா எசன்சியல் ஃபார் என்னது,
ஆக்சிஜன் அண்டு வாட்டர் கண்டிப்பாக இது ரெண்டும் வேணும். இது ரெண்டும் இரும்பு மேலே பட்டால் துருப்பிடிச்சிடும் கொஞ்ச நாளில், ரஸ்ட்டுன்னு சொல்லுவோம் அதை, அயன் ஆக்சைடு. ஸோ இது கெமிக்கல் சேஞ்ச். பேர்னிங் ஆஃப் வுட் அப்படிங்கிறாங்க, அதாவது மரத்தை போட்டு எரிக்கிறோம். மரமாக இருக்கும்போது அதனுடைய ஒன்று வேறு மாதிரி இருக்கும், அது எரிச்சிட்டுன்னா அது வந்து ஆஷ் சாம்பலாக மாறி போச்சுன்னா அது வேறு மாதிரி இருக்கும். ஸோ அங்கே நியூ சப்ஸ்டன்ஸு ஃபார்ம் ஆயிருக்கு. பாப்பிங் ஆஃப் த பாப்கார்ன், அதாவது பாப்கார்னை சோள பொறி பொறிக்கிறது. அது பிளாக்னிங் ஆஃப் சில்வர் ஆர்னமெண்ட்ஸ், அதாவது சில்வர் வெள்ளி கொலுசு வந்து மங்கி போகிறது, கருத்து போகிறது, இதெல்லாம் வந்து நமக்கு கெமிக்கல் சேஞ்சஸுக்கான எக்ஸாம்பிள். ரஸ்டிங் ஆஃப் அயன், குட் எக்ஸாம்பிள், ரஸ்டிங் ஆஃப் அயன், இரும்பு துருப்பிடிக்கிறது. ஸோ இது எல்லாம்